ஊக்கமது கைவிடேல். மன்னிப்பு கேட்க தெரிந்தவர்கள் மனம் திருந்தி வாழ்வார்கள். மன்னிப்பு கொடுக்க தெரிந்தவர்கள் மனம் மகிழ்ந்து வாழ்வார்கள். கைரேகையை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க முயலாதீர்கள். கையே இல்லாதவர்களுக்கும் எதிர்காலம் இருக்கின்றது. நல்ல சிந்தனைகளை சொல்லில் வெளிப்படுத்துபவர்களை விட செயலில் நெறிப்படுத்துபவர்களே உயர்ந்து நிற்பார்கள். வாழ்வில் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையேல் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதீர்கள். ஒருவேளை அடுத்த முறை தோற்றுவிட்டால் உங்களுடைய முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது என்று சொல்ல பல நாவுகள் காத்திருக்கின்றன. அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் இல்லை. சிலவற்றை இழந்த பிறகு எஞ்சி நிற்பதே. ஆசிரியர் போதிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாழ்வில் பாதிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கின்றோம். யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகின்றது. எறும்புக்கு அதன் சக்கையே போதுமானதாக இருக்கின்றது. தோட்டம் கிடைக்கும் பொழுது யானையாக இருங்கள். சக்கை கிடைக்கும் பொழுது எறும்பாக இருங்கள். பிறகு வாழ்வில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. நன்றிகள்.